வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம விவாதிக்க இருக்கிற தலைப்பு ஜாவால ஆதாம் ஏவாலும் ஜாவா கிளாஸ். இந்த தலைப்பு புதுசா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இதை பத்தி நம்ம கட்டாயம் பேசுவோம். ஆதாம் ஏவாலும் ஜாவா ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஆப்ஜெக்ட் கிளாஸ் இந்த ஊ கேபிட்டலா இருக்கு. இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இங்க நான் பேசுறது ஜாவா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கிளாஸ் பத்தி. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கிளாஸ் java.lang அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல இருக்கு, அப்படிங்கிற பேக்கேஜ்ல இருக்கு. java.lang அப்படிங்கிற பேக்கேஜ்ல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஜாவா கிளாஸ் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் நம்ம கிரியேட் பண்ற ஒவ்வொரு ஜாவா கிளாஸுக்கும் உண்டான ஆதி பெற்றோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு பார்த்துருக்கோம். இன்ஹெரிட்டன்ஸ்ல எக்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை பயன்படுத்தி நம்ம நம்மளுடைய பேரண்ட் யாரு அப்படிங்கறத சொல்லுவோம். பொதுவா நம்மளை பத்தி உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்மளை பத்தி சொல்லுவோம், நம்ம அப்பா அம்மா பத்தி சொல்லுவோம், தாத்தா பாட்டி பத்தி சொல்லுவோம், அதிகபட்சமா தாத்தாவோட அப்பா அம்மா பத்தி பேசுவோம். இவ்வளவுதான் சொல்லுவோம். இதை தாண்டி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? இதே போலதான் நீங்க நம்ம வந்து கிளாஸ் கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம்னா, இந்த கால்குலேட்டர் கிளாஸுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் எப்படி தெரியுது, இந்த கால்குலேட்டர் கிளாஸுக்கு ஒவ்வொரு java.lang அப்படிங்கிற பேக்கேஜ்ல java.lang.object அப்படிங்கிற ஒரு கிளாஸோட சப் கிளாஸ் தான். இதோ நம்ம கிரியேட் பண்ண ஒவ்வொரு கிளாஸும் இதோட சப் கிளாஸா இருக்கிறதுனால இது ஒரு ஜாவா கிளாஸ். இந்த கிளாஸுக்கு இந்த குணாதிசயங்கள் எல்லாமே உண்டு. இன்ஹெரிட்டன்ஸ் உண்டு, அப்டிராக்ஷன் உண்டு, என்கேப்சுலேஷன் உண்டு, பாலிமார்பிசம் உண்டு. இந்த குணாதிசயங்கள் இந்த ஜாவா கிளாஸுக்கு இருக்கிறதுனால தான் நம்ம கிரியேட் பண்ற இந்த கால்குலேட்டர் கிளாஸுக்கும் இந்த குணாதிசயங்கள் இருக்கு. எப்படி ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து, அதாவது அதனை ஆதாம் ஏவாள், ஆதாம் ஏவாள்னு சொல்லலாம், இல்ல உலகின் முதல் தாய் தந்தைன்னு சொல்லலாம். உலகின் முதல் அப்பா அம்மாவுக்கு என்னென்ன குணாதிசயங்கள்லாம் இருக்கும், அந்த குணாதிசயங்களை தான் நம்ம வழி வழியா தொடர்ந்துகிட்டே வரும். இப்ப அவங்க தான் முதல்ல ட்ரெஸ் போட ஆரம்பிச்சாங்க, நம்ம அதை பின்பற்றி நம்மளும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அவங்க ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க, நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சோம். அவங்க ராத்திரி தூங்க ஆரம்பிச்சாங்க, நம்மளும் தூங்க ஆரம்பிச்சோம். இப்படி மரபு வழியா நமக்கு நிறைய விஷயங்கள் கடத்தப்படுது. ஒரு நாளைக்கு காலையில ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடணும், காலையிலேயே நைட்டு டிஃபன் தான் சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் இல்லை. அப்படிங்கறதெல்லாம் முன்னாடி இருக்கிற முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. அது ஆதாரமாட்டா இருந்து நமக்கு தொடர்ந்து வருது. அதே போலதான் ஜாவாலியம் இந்த ஒவ்வொரு கான்செப்டும் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது, அப்டிராக்ஷன்ங்கிறது, என்கேப்சுலேஷன் பாலிமார்பிசம்ங்கிறது மரபு வழியா நமக்கு கடத்தப்படுது. நம்ம உருவாக்குற ஒவ்வொரு ஜாவா கிளாஸும் இந்த java.lang.object அப்படிங்கிற இந்த சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் கிளாஸோட சப் கிளாஸ் தான் நம்ம உருவாக்குற ஒவ்வொரு ஜாவா கிளாஸ். அப்போ இந்த java.lang.object அப்படிங்கறத நான் கிளாஸ் எல்லாத்துக்குமான ஆதாம் ஏவாள் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? மீதியை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.